அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெண்கள் கைகள் இது மாதிரி இருந்தால் நீங்கள் வேறு ஒருக்கு கடன் கொடுக்கும் அளவுக்கு ராசியான கைகளாக மாறும், உடனே இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். பெண்கள் கைகள் ராசியான கைகளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பமே உண்மையாக சொல்கிறேங்க நல்ல மேல்நிலைக்கு செல்வதை கண் கூட பார்க்கலாம். இப்போ ஒரு கணவனே இறந்துட்டார், அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை எப்படியாவது ஒடியேற்றி எப்படியாவது அந்த பிள்ளைங்களை ரெடி பண்ணி அது காலேஜ் இப்போ ஏதோ படிக்க அந்த பிள்ளைங்க என்ன படிக்கணும் நீங்கள் படிக்க வச்சு அதுங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணிவிடுவோம் பிள்ளைங்களை, ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம எப்பவுமே பெண்களாகப்பட்டவங்க நம்ம ராசியாகவே இருந்துட்டு போவோமே, நம்ம ராசியாகவே இருப்போமே, ஏன் என்ன குறை. நீங்கள் ராசியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்ல ராசியான கைகளாக இருந்து நம்ம நல்லா இருந்தோம், மகாலட்சுமி கடாட்சமாக நம்ம இருக்கிறோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கணவருக்கு நல்லது, பிள்ளைங்களுக்கு நல்லது, பிள்ளைங்க படிப்பு வந்து மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கும், நல்லா படிப்பாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். சரி, அது என்னமோ ராசியான கைகள்னு போட்டுக்கிறீங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தங்க வளையல் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோ, கையில் நான் எப்போவுமே தங்க வளையல் போடுவோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சுமங்கலி பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக கண்ணாடி வளையல்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. எப்பவுமே எந்த ஒரு ஒலி வீட்டில் பெண்களோட பெண்கள்கிட்டேந்து வர இந்த ஒலி சத்தம்லாம் மெட்டி ஒலி, இந்த மெட்டி ஒலியாகப்பட்டது ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு மங்களகரத்தை கூட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொலுசு சத்தம், இந்த கொலுசு சத்தமோ அது வெள்ளியில் வெள்ளி இல்லைங்களா, ரெண்டுமே வெள்ளி, அந்த அந்த சத்தம் வந்து நல்லா கேட்க கேட்க நிஜமாக சொல்கிற வீட்டுக்கு மங்களகரம் கூட்டும். அதனால் கண்டிப்பாக வெள்ளி கொலுசு போட்டுக்கோங்க, அந்த சத்தம் முக்கியமாக வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த பிளாஸ்டிக் வலையில் போட்டிருப்பாங்க கையில், அது அந்த மாதிரி போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போல்லாம் ஐம்பொன் வளையல்னு வந்திருக்கு இல்லைங்களா, அந்த ஐம்பொன் வளையில் கூட வாங்கி போட்டுக்கலாம். அதுவும் வந்து சத்தம் கேட்குற மாதிரி, ரெண்டு வளையல் ரெண்டு சத்தம் கேட்கணும். இப்போது ரொம்ப வறுமையில் இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா அவங்க கையில் அந்த பெண்கள் கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணம் வச்சுருப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த வளையல் சத்தம் இந்த நிறைய அந்த கொடியில் நம்ம எல்லாம் கோக்குறோம் இல்லைங்களா, அந்த காயின்னு அந்த இது மகாலட்சுமி பொட்டு கோல்டு காயின்னு இன்னென்னமோ நம்ம வாழைக்காய் வாழை சீப்பு மங்களலட்சுமி பொட்டு எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா தாலி கொடி அப்படின்னு நம்ம சும்மா அப்படி ஆட்டினாலே ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும், அந்த மாதிரி அந்த சத்தம் எல்லாம் நல்ல ஒரு மங்களகரத்தை கூட்டும். அதே மாதிரி தினமும் குளிக்கும் போது மஞ்சள் கொஞ்சம் கையில் தொட்டு, சரி முகத்துக்கு தான் நான் போட முடியுமா, முகத்துக்கு போட்டால் துண்டில் தொட்டுது அது ஒட்டுது, இல்லை எனக்கு சரியாக வரல நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் கையிலையாவது கொஞ்சம் தடவிக்கோங்களேன். நிஜமாக இதெல்லாம் ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் செய்ய செய்ய வெறும் கண்ணாடி வளையல் கூட கையில் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது, நல்லா இருக்கும், உங்கள் கை ராசியான கைகளாக இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கூட நீங்கள் வந்து இந்த கவரிங் வளையல் போட்டிருக்கீங்க, ஐம்பொன் வளையல் தான் கிடையாது, நம்மளால் முடியலனா கவரிங் வளையல் கூட தான் வாங்கி போட வேண்டியதாக இருக்கும். கவரிங் வளையல் போட்டிருந்தீங்கனாலும் கூட ஒரு ரெண்டு ரெண்டு அந்த கண்ணாடி வளையல், அந்த சத்தம் ரொம்ப 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 நல்லது, மகாலட்சுமி பிடிச்ச அந்த சத்தம். வளையல் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதோ தண்ணி கொடுக்கறதோ உங்கள் கணவருக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாதுங்க, இதெல்லாம் ஒரு முறை இருக்குதுங்க. இந்த அதனால தான் வந்து அப்போலேருந்து சொல்கிறது பெண்கள் கையில் பெண்கள் வீட்டின் நாட்டின் கண்கள், பெண்கள் நாட்டின் கண்கள் தெரியாமலாம் சொல்ல மாட்டாங்கங்க யாரும், நீங்கள் இதை மட்டும் கடைப்பிடிச்சி பாருங்களேன், உண்மையாக சொல்கிறேங்க, நல்லா இருப்போண்டா நம்ம. நீங்கள் என் பெண் பிள்ளைகளுக்கு தான் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோமே, நீ வந்து இந்த வலையில் போட்டுக்கோங்கடா, போட்டுக்கிட்டிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப நல்லா ராசியான கைகளாக இருக்கும். அதேமாரி தினம் தினம் உங்கள் கையால் கல்லுப்பை தொட்டு பயன்படுத்துங்க, நிறைய பேர் ஸ்பூனால் பயன்படுத்துகிறீங்க அது செய்யாதீங்க, கையால் கல்லுப்பை தொடுங்க, உப்பை தொடுங்க, மஞ்சத்தூளை தொடுங்க, உங்கள் கையால் தொட்டுக்கிட்டே இருங்க, ராசியான கை உங்கள் கையிலேருந்து எது கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பம் நல்ல மேல் நோக்கி செல்வதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாம்.